மிளகு ரசம் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மூணு தக்காளி பாயில் பண்ணிவிட்டு கையால் கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. மிளகு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு நாலஞ்சு பல் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலக்கி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு மூணு வகையில் ரசம் செய்யலாம். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்டில் தாளிச்சி போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெயில் முதல்ல தாளிச்சு கூட ரசம் செய்யலாம். தண்ணி போட்ட பிறகு உப்பு கொஞ்சம் பத்தாது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு போட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பிகினர்ஸ் கூட நல்லா ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் வாணலில் கடலெண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பில்லை கொத்தமல்லி தாளித்து இதில் சேர்த்துடலாம். ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். சிகப்பு மிளகாவும் தாளித்து இதில் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சி, மூடி விட்டுடலாம். நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. வரமிளகாய் மூணு சேர்த்துருக்கேன். வதக்கிட்டு அரைச்சி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியில் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் மசாலா போட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான்வெஜ்க்கு வந்து மஞ்சத்தூள் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நண்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். நண்டில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ரசத்துக்கு நண்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரசமும் நண்டு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.